திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வரலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, பெப்பர் பொடி 1 ஸ்பூன், இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த இட்லி பொடி 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பொடி தான் இதுக்கு ஃபேவரட்டாக இருக்க போகுது. வெண்டைக்காய் நம்ம எப்பயும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. இதை ஒரு கிராஸாக போட்டு நடு சென்டரில் குழந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காயை இந்த மாடலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த பொடியெலாம் அதில் ஏறும். இப்போ ஃபேனை நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த வெண்டைக்காயை அந்த எண்ணெயில் போடுங்க. அது வெண்டைக்காவை நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இதே போல் கலருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோம். நல்லா எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இது இந்த அளவுக்கு வதக்கிட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த சீரகத்தை இதில் சேர்த்துருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கப்படுங்க. வெறும் தக்காளி மட்டும்தான். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கருவேப்பிலையே சேர்த்துக்குவோம். மிளகாத்தூளை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயில் வெண்டைக்காயும் இந்த மசாலாவும் நல்லா குக் ஆகும். ஒரு வாட்டி இது மாதிரி கலரி விட்டுருங்க. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க போகிறதில்லை. வெறும் இந்த எண்ணெயிலேயே நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம். வெண்டைக்காயோட பச்சை நிறம் அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு உங்களுக்கு ஏன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அடுத்து நம்ம இதில்
மிளகுத்தூள் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அரை ஸ்பூன் அந்த மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கலரு கலர் வெண்டைக்காய் ரெடி ஆகிற டைமில் இந்த இட்லி பொடியை போடணும். பாருங்கள், ஒரு கப்பு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இட்லிக்கு யூஸ் பண்ணுறதே இதை நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கிறது. கடைசியாக இந்த பொடி இதில் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். கொஞ்சமாக மல்லித்தூளைய இதில் சேர்த்துக்குங்க. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.